டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய செய்திகள்: மதுக்கடைகளில் 172.50 கோடி ரூபாய் வியாபாரம், தமிழகம் சாதனை. குருவாயூர் கோவில் வைப்பு நிதியிலிருந்து முதல்வர் நிவாரண நிதிக்கு 5 கோடி ரூபாய். சிறப்பு ரயில் கட்டணத்தை வைத்து அரசியல் செய்ய வேண்டாம், சோனியா காந்திக்கு ரயில்வே ஊழியர்கள் சங்கம் கடிதம். குஜராத்தில் கொரோனா பரவ நமஸ்தே ட்ரம்ப் நிகழ்ச்சியே காரணம், காங்கிரஸ் குற்றச்சாட்டு. பல இஸ்லாமிய பயங்கரவாத அமைப்புகள் ஒருங்கிணைந்து செயல்படுகின்றன, ஆப்கானிஸ்தான் பாதுகாப்புத்துறை தகவல். இந்த செய்திகளை நாம் திரு பாலகவுதமன் அவர்களுடன் விவாதிக்க இருக்கிறோம். வாருங்கள் நேயர்களே. வணக்கம். வணக்கம். தமிழகத்தில் ஊரடங்குக்கு பிறகு நேற்றுக்கு முதல் முறையாக டாஸ்மாக் கடைகள் திறக்கப்பட்டன. அதை ஒட்டி பல சம்பவங்கள் நடந்தேறியிருக்கிறது. விற்பனை மட்டும் பார்த்தோம்னா ஒரே நாளில் 172.59 கோடி ரூபாய்க்கு விற்பனையாகியுள்ளது. இதில் மதுரை மண்டலம் முதலிடம் பிடித்துள்ளதாக செய்திகள் வந்துள்ளது. மதுரையில் மட்டும் 37 கோடி ரூபாய்க்கு விற்பனையாகியுள்ளது. திருச்சியில் 32 கோடி, சேலத்தில் 33 கோடி, கோவையில் 34 கோடி, நெல்லையில் 32 கோடி, சென்னையில் திறக்கப்படலை, திறந்தால் அதுவும் இதே போல் 254 கோடி கிட்டே வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியும் அதில் போட்டிருக்காங்க. இந்த சம்பவம் இது ஒரு பக்கம் வியாபாரமான ஒரு சம்பவம், ஆனால் இதுக்கு பின்னாடி நடந்திருக்கூடிய பல சம்பவங்கள் இதில் இதோட தொடர்ச்சியாக இருக்குது. இப்போ திருச்சி, மதுரை, கோவை, திருச்சுழி, ஆண்டிப்பட்டி, நெல்லை, காரைக்குடி, சிவகங்கை, குமரி போன்ற மாவட்டங்களில் இந்த மதுபோதையினால் அண்ணன் தம்பிங்களுக்குள்ளார அடித்து கொலை, அப்புறம் வந்து கார் ஆக்சிடென்ட்டு, அதுக்கப்புறம் மனைவி கணவன் மனைவிக்குள்ளே சண்டை, அதில் மகள் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க, மனைவி வந்து தீக்குளித்து கொண்டார்கள், இந்த மாதிரியான சம்பவங்கள், பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் இவங்களுக்கும் இடையில் சண்டை, அதனால் வெட்டி கொலை, இது போன்ற பல அசம்பாவிதங்கள் தமிழக மாவட்டங்களோடும் நடைபெற்றுள்ளன. இந்த செய்தியில் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, நேத்திக்கே செய்திகள் சிந்தனைகளில் சொன்னோம், தமிழக அரசு ஒரு பெரிய தவறை செய்கிறது அப்படின்னு. இந்த ஒவ்வொரு கடைக்கும் காவலுக்கு இவ்வளவு போலீஸ்காரங்களும், இதை தவிர ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் வண்டியோடு இவ்வளவு வேறும் அப்படின்னெல்லாம் அரசாங்கம் வந்து இதுக்கு நெறிமுறைகளை அறிவித்திருந்தார்கள். அப்போ நெறிமுறைகளை அறிவித்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காவலர்கள் இவ்வளவு நாளும் இல்லாத பிரச்சனை அவ்வளவு இன்னிலிருந்து நேத்தியிலிருந்து ஆரம்பிச்சாச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி கொலை இதெல்லாம் நடந்து போச்சு, ஆக்சிடென்ட். ஆமாம், இதுக்கு இடையில தமிழகத்தில் பல காவலர்களுக்கும் தீயணைப்பு வீரர்களுக்கெல்லாம் கூட கொரோனா தொற்று இருப்பதாகவும் நம்ம செய்தி பார்க்குறோம். அப்போது ஒரே நேரத்தில் காவல்துறை எதைத்தான் சமாளிக்கும்? ஏற்கனவே அடைச்சி வச்சிருக்கிற இடத்துல இருக்க மாட்டேன்னு உடச்சிக்கிட்டு ஒரு கூட்டம் வெளியில் வந்துக்கிட்டு இருக்கு. புதுசு புதுசாக இப்போ கோயம்பேட்டுக்கு அப்புறம் வந்து பல கிராமங்களில், அதாவது பஸ்ஸு கூட போகாத பல கிராமங்கள் வரை இன்றைக்கி கொரோனா போயாச்சு. இப்போ இனி அங்கே உள்ள விஷயங்களை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க? இப்போ அதுக்கு காவல்துறை போகுமா? இல்லைன்னு சொன்னால் குடிகார பயிர்களுக்குள்ள விஷயத்தை இப்போ வந்து காவல்துறை பார்க்குமா? அது மட்டும் இல்லாமல் இந்த குளோரோக்வைன் அப்படிங்கக்கூடிய மருந்து சொல்கிறாங்க, அதுக்கு என்ன சைடு எஃபெக்ட் அப்படின்னு சொன்னால் அது லிவரை பாதிக்குங்கிறாங்க. தண்ணி அடித்தா லிவரை தான் பாதிக்குங்கக்கூடியது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதனால் கிராமத்தில் கடைசியில் இருக்கிற இடத்துக்கு வர கொரோனாவை கொண்டு போய் சேர்த்தாச்சு முதல்ல உள்ள மெத்தனை போக்குனால. கோயம்பேடு மற்றும் டெல்லி தப்லீக் ஜமாத் மாநாடு இந்த ரெண்டு விஷயத்தையும் சரியாக கையாளாத காரணத்தினால் கடைசி வர கிராமத்துக்கு வர கொண்டு போய் சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறம் அதுக்கு இன்னும் அந்த பிரச்சனையை கூட்டுவதற்கான மதுக்கடையும் திறந்து விட்டாச்சு. அப்புறம் ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை கண்டெய்ன்மெண்ட் ஜோனில் சரியாக அதை பராமரிப்பதற்கான ஆட்கள் இல்லாத ஒரு பிரச்சனை ஒரு பக்கம். இந்த இவ்வளவுத்துக்கு இடையில் தமிழ்நாட்டில் கொரோனாவை எப்படி இந்த அரசு கட்டுப்படுத்த போகிறது அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி. ஸோ இந்த குற்றச்சாட்டு என்பது தமிழக அரசுக்கு மீது மட்டும் விதிக்க சொல்லக்கூடியதல்ல, இது தமிழ்நாட்டில் உள்ள பிரதான அரசியல் கட்சிகள் எல்லாமே இதில் வந்து இந்த குற்றத்தில் உடந்தைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நேற்றுக்கு இதற்காக ஸ்டாலின் வந்து கையில் ஒரு கருப்பு கொடியும் ஒரு பிளைக்கார்டையும் வச்சுக்கிட்டு இந்த கடை திறப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து நின்னார். அப்போ ஸ்டாலின் ஒரு விஷயம் பண்ணியிருக்கலாம், என்ன பண்ணியிருக்கலாம்னா, அவர் கட்சியை சார்ந்தவர்கள் யாருமே நாங்கள் டாஸ்மாக்கு சரக்கை சப்ளை பண்ண மாட்டோம் அப்படின்னு அவர் கட்சி ஒரு முடிவு எடுத்திருக்கலாம். ஆனால் அந்த முடிவு திமுக கட்சி எடுக்கலை. ரெண்டாவது, ஸ்டாலின் என்ன சொல்கிறார், எல்லாருக்கும் 5000 ரூபா ஒவ்வொரு அக்கௌண்ட்லேயும் கொடுக்கணும், ராகுல் காந்தி 7500 ரூபா கொடுக்கணும் அப்படிங்கிறார்.
அப்போ எனக்கு என்ன ஒரு இந்த கட்சிகளுக்குள்ள நிலைப்பாடை பார்க்கும்போது எப்படின்னு சொன்னால், அரசு வந்து இந்த பணத்தை கொடுக்க வேண்டும், இவங்க கட்சிக்காரர்கள் நடத்தக்கூடிய டிஸ்டிலரி அந்த பணத்தை பேக் வழியாக வாங்கி கொள்ள வேண்டும் அப்படிங்கக்கூடிய லாஜிக்கில் தான் இந்த கட்சிகள்லாம் இந்த கோரிக்கையை வைத்து கொண்டிருக்கிறார்களா அப்படிங்கக்கூடிய கேள்வி கூட நமக்கு இந்த விஷயத்தில் எழுகிறது. அதனால் தமிழ்நாடு அரசு தொடர்ச்சியாக செய்து வரக்கூடிய தவறில் இந்த டாஸ்மாக் ஓப்பன் பண்ணுறது தவறு. ஆனால் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு, பல ஊர்களில் ஊரில் இருக்கக்கூடிய பெண்கள் டாஸ்மாக்கு கடையை திறக்கக்கூடாதுன்னு சொல்லி போராடி அந்த கடையை மூடி இருக்கிறார்கள். அது இன்றைக்குமே அது ஒரு நல்ல செய்தி, அது ஒரு ஆறுதலான செய்தி. இந்த மாதிரியான போராட்டங்கள் மாநிலம் முழுக்க வரணும்னு நான் ஆசைப்படும். எவ்வளவோ வீடுகள் குடும்பங்கள், நீங்கள் ஏற்கனவே முதல்ல உங்கள் செய்தியில் சொன்ன மாதிரி பல தகராறுகள், பல கொலைகள், பல ஆக்சிடென்ட்டுகள், இந்த ஒரு டாஸ்மாக்குனால் இதில் ரிப்போர்ட்டடு கேசஸ் மட்டும்தான் நம்ம பார்க்குறோம் பேப்பரில். அந்த ரிப்போர்ட்டடு கேசஸே கிட்டத்தட்ட வந்து 30-40 கேஸு நீ காலைல பேப்பரில் பார்த்துருக்கோம். அப்போ ரிப்போர்ட் ஆகாத கேஸு இன்னும் 10 மடங்கு அப்படின்னா, ஒரு நாளில் இவ்வளவு கட்டுப்பாடுகளுக்கு அப்புறம் இன்னும் மெட்ராஸ் ஓப்பன் ஆகலை, ஆகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு இவ்வளவு கிரைம் வருது அப்படின்னு சொன்னால், இந்த டாஸ்மாக் என்பதை நாம் நிரந்தரமாக மூடினால் தமிழ்நாட்டில் உள்ள கிரைம் ரேட்டு குறையும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதனால் இந்த 172 கோடி ரூபா விற்பனை ஒரு கிராமப்புறங்களில் மட்டும், அதாவது சென்னையை தவிர, வேறு மேஜர் சிட்டிஸ் இருக்குது, பட் நம்ம மெஜாரிட்டியாக எடுத்தாங்கன்னா மெட்ராஸை தவிர மட்டும் அப்படின்னு சொல்லக்கூடியது, தமிழக மக்கள் எந்த அளவுக்கு இன்றைக்கி அடிமையாக மாறியிருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். இது ஒரு நாட்டோட எக்கானமி மட்டுமில்லை, ஒரு நாட்டோட வருங்காலத்தையே பாதிக்கக்கூடிய விஷயம். இந்த நம்பர் இட்ஸ் அ ஸ்ட்ராகரிங் நம்பர். ஒரு ஹெல்த்தி பாப்புலேஷன் இருந்தாச்சுன்னா தான் ஒரு நாட்டுக்கு ப்ரொடக்டிவிட்டி இருக்க முடியும். ஹெல்த், மென்டல் ஹெல்த் ஆஸ் வெல் அஸ் ஃபிசிக்கல் ஹெல்த், இது ரெண்டுக்குமே ஊறு விளைவிக்கக்கூடிய விஷயம் மது. இன்றைக்கி தமிழகத்தை இந்த மதுவுக்கு அடிமையாக்கின 2 திராவிட கட்சிகளும் இந்த குற்றத்திற்கு பொறுப்பேற்க வேண்டும். அதுவும் இது ஒரு வாய்ப்பு இதை விளக்குவதற்கு. இதை 2 திராவிட கட்சிகளுமே இன்றைக்கி வந்து செய்து ஒரு டோக்கனுக்காக தான் திமுக கொடி பிடிச்சது. ஏன்னா அவங்க கம்பெனிக்காரங்களுக்குள்ள சரக்கு இன்றைக்கி போயிட்டு தான் இருக்குது. இவங்கள பொறுத்தளவில் இவங்களுக்குள்ள தெரிஞ்சவங்க கட்சிக்காரங்களும் கொஞ்சம் சரக்கு கடை வச்சுருக்காங்க. அதனால் ஒரு சிலருக்குள்ள சுயநலத்துக்காகவும் இவர்களுக்குள்ள ஓட்டு அரசியல் வாங்கி ஊற்றி விட்டாச்சுன்னா நாளைக்கு நமக்கு ஓட்டு போட போகிறோம், நமக்கு போஸ்ட் ஓட்ட போகிறோம், நமக்கு அடிதடிக்க வரப்போகிறோம் அப்படிங்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு இவர சுயநலத்திற்காக ஒரு மாநிலத்தை, ஒரு நாட்டின் வருங்காலத்தை இவர்கள் கேள்விக்குறியாக்கி இருக்கிறார்கள் என்பது தான் இந்த புள்ளி விவரம் நமக்கு காட்டக்கூடிய செய்தியாக நான் பார்க்குறேன். குருவாயூர் தேவசம் போர்டு கேரள முதல்வர் நிவாரண நிதிக்கு 5 கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறது. அதை வந்து பிஜேபி மாநில தலைவர் சுரேந்திரன் அவர்கள் கண்டித்துள்ளார். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த பணம் வந்து ஒருவேளை அந்த கோவிலில் வந்து ஒருவேளை விளக்கு ஏற்றுறது கூட எண்ணெய் வாங்குறதுக்கு காசு இல்லாமல் கோயில்களுக்கு கொடுத்துருக்கப்பட வேண்டும். அதே போல் இந்த அரசு கோவில்கள்கிட்டேருந்து இவ்வளோ பணத்தை வாங்கியிருக்கு, அதே நேரத்தில் ஏன் மற்ற மதத்தினருடைய கோவில்களிலிருந்து இதிலிருந்து வாங்கவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்கிறார். வெறும் முக்கியமாக இன்னும் ஒரு வெறும் என்ன சொல்ல போகலாம் அப்படின்னா, அது ரொம்ப நியாயமான கேள்வியும் கூட. ஆனால் இந்த கேள்வியில் நான் ஒரு விஷயம் மிஸ் ஆகிறதாக நான் நினைக்கிறேன். சிறுபான்மை நல வாரியத்துக்கு அரசாங்கம் பணம் கொடுக்குது, அப்போது அரசு பணம் சிறுபான்மை மதத்திற்கு போகுமாம், ஆனால் இந்துக்கள் பணம் மட்டும் அரசாங்கத்துக்கு வேணும் அப்படிங்கக்கூடியது ஒரு கண்ணுக்கு வெண்ணெய் இன்னொரு கண்ணுக்கு சுண்ணாம்புங்கக்கூடியதாகத்தான் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது, இந்த படத்தை எப்படி குருவாயூர் தேவசம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கோவிலுக்குள்ள வைப்பு நிதி எஃப்டியை உடைச்சி இந்த பணத்தை கொடுத்துருக்காங்க அப்படிங்கக்கூடிய செய்தியை நம்ம பார்க்குறோம். இதே கோவிலுக்கு ஒரு வருஷம் முன்னாடி இதே பினராயி விஜயன் போகும்போது, கோவிலுக்குள்ளே அப்போ தான் அவர் வாழ்க்கையில் நான் முதல் முறையாக போகிறேன்லாம் அறிக்கை விட்டார். ஒரு 1-2 வருஷம் முன்னாடி போயிட்டு போனார். போயிட்டு கோவிலுக்குள்ளே வந்த கர்ப்பகிரகத்தை பார்த்து, இங்கே தான் கிருஷ்ணன் இருக்காரா அப்படின்னுலாம் ஒரு கேள்வி கேட்டார். அப்போ இப்படி கேள்வி கேட்கக்கூடிய ஒரு இறை நம்பிக்கை இல்லாதவனுக்கு இறைவனின் காசு எதற்கு, எனக்கு தேவையில்லை, எங்களது கம்யூனிஸ்ட் கட்சி இந்த காசை கொடுக்கும்னு சொல்லி கொடுத்துருக்கலாமே. மக்களுக்காக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி, கேரளாவில் அந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்குள்ள யூனியன்கள் பல,
கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி பலதுலேயும் இன்றைக்கி கம்யூனிஸ்ட் கட்சி தான் இருக்குது. இதுங்க எல்லா ஒவ்வொரு சொசைட்டியும் இவ்வளோ இவ்வளவு பணத்தை நாங்கள் வந்து முதல்வர் நிவாரண நிதிக்கு கொடுக்குறோம்னு ஏன் கொடுக்கலை? கம்யூனிஸ்ட் கட்சி கொடுத்துருக்கலாமே. திமுகிட்டிருந்து வாங்கின 25 கோடியவாவது அட்லீஸ்ட் கொடுத்துருக்கலாமே கொரோனா நிதிக்காக. அப்போ கோயிலேருந்து நீ ஏன் பணம் எடுக்கிற? இங்கே தான் கிருஷ்ணன் இருக்காரான்னு கேள்வி கேட்க தெரிஞ்ச பினராயி விஜயனுக்கு இந்த கிருஷ்ணனுக்குள்ளே காசு எதுக்கு? தேவையில்லையே. அப்போது மைனாரிட்டிகளுக்கு சலுகை கொடுப்பதற்காக நீ இதிலிருந்து எடுப்ப, ஆனால் இதிலிருந்து எடுத்து நீ கோயிலுக்கு இந்த பணத்தை கொடுத்திருக்கிறாருன்னா முதல்ல இது தர்ம விரோதம் மட்டுமில்லை, கம்யூனிஸ்ட் தான் கொண்ட கொள்கைக்கு விரோதமாக செயல்படுகிறது என்பது அர்த்தம் ஒன்று. ரெண்டாவது, இது சட்டவிரோதமும் கூட. ஏன்னா தமிழக அரசு 10 கோடி ரூபாய் கொடுக்க போகும்போது சொல்லும்போது அது ஏன் சட்டவிரோதம் என்பதை நம்ம செய்திகள் சிந்தனைகளில் முன்னாடியே பார்த்துருக்கோம். அதற்காக இந்து முன்னணி சார்பில் இருந்த ஒரு நண்பரும் நம்ம ரமேஷும் நம்ம ஆர்ஆர் கோபால்ஜி தினமலர் இவங்க மூணு பேரும் வழக்கு தொடர்ந்தார்கள். அந்த வழக்கில் அதுக்கு ஒரு நல்ல ஆதரவான தீர்ப்பு வந்தது. இதே மாதிரி கேரளத்திலும் நீதிமன்றம் சென்று இந்த 5 கோடி ரூபாயை மறுபடி கோயிலுக்கு திருப்பிச் சேர்ப்பதற்கு உடனடியாக வழக்கு தொடர்வதற்கான ஏற்பாடுகளை ஹிந்துக்கள் செய்ய வேண்டும் என்பதை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த ட்ரெண்டு கோயிலிருந்து பணத்தை எடுக்கிறது அப்படிங்கக்கூடியது வந்து நாடு முழுக்க இந்த ட்ரெண்டு வந்து பின்பற்றப்படுகிறது. இது மிகவும் தவறான விஷயம். இப்போ கவர்மெண்ட் உதவி பெறக்கூடிய மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ் எவ்வளவோ இருக்குது. அந்த உதவி பெறக்கூடிய பல நிறுவனங்கள் அதே கேம்பஸுக்குள்ளே வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாலே இன்ஸ்டிடியூட் வச்சுருக்காங்க. ஏன் அவங்க அந்த பணம் கொடுக்கலாமே? ஒரு வயலும் கொடுக்கலையே. வெளிநாட்டு பணம் இந்த நாட்டிற்குள் வருவதை மத்திய அரசு தடுக்கும்போது அது தவறு என்று பொங்கக்கூடிய இஸ்லாமிய கிறிஸ்தவ அமைப்புகள் வெளிநாட்டிலிருந்தால் நீங்கள் தான் நிறைய பணம் வாங்கியிருக்கீங்களே, மக்கள் சேவைக்காகத்தான் நாங்கள் வாழ்கிறோம்னு சொல்கிறீங்களே, நீங்கள் இப்போ வந்து கொரோனாவுக்கு வந்து நீங்கள் சிஎம் ஃபண்டுக்கு கொடுக்கலாமே? அவர் உங்கள் கம்யூனிஸ்ட் சிஎம் தானே? அவர் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த சிஎம் இல்லையே? பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த பிரைம் மினிஸ்டர் இல்லையே? நீங்கள் கொடுக்கலாமே? அப்போ ஊருக்கு இழைச்சவன் பிள்ளையார் கோயிலாண்டி, அதனால் எவன் வேணாலும் திருடி திங்கலான்னா கோயில் சொத்தை தான் திருடி திங்கலாம் என்பது நாடு முழுக்க இது ஒரு ப்ராக்டிஸாக மாறிக்கொண்டிருக்கிறது. இதற்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட வேண்டும் நான் நினைக்கிறேன். இந்த ஆல் இண்டியா ரயில்வே மென்ஸ் ஃபெடரேஷன் அப்படிங்கிற ரயில்வே ஊழியர்களுக்கான சங்கம், அவங்க வந்து சோனியா காந்திக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார்கள். எதற்காக அந்த கடிதத்தை அவங்க எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, இப்போ வந்து வெளிமாநில தொழிலாளர்களுக்காக ஷார்மிக் ஸ்பெஷல் ட்ரெயின் விடப்பட்டது. அந்த ட்ரெயினில் வந்து அந்த ரயில்வேயில் ரயிலில் வந்து ஏறுறதுக்கு கூட்டமாக வருவதை தடுக்கிறதுக்காக சிறப்பு கட்டணத்தை வந்து வசூலிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சோனியா காந்தி ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார்கள். அந்த குற்றச்சாட்டை நம்ம அந்த செய்திகள் சென்னைகளோடு பார்த்தோம். அதற்கு மறுப்பு தெரிவித்தும் அதுக்கு அறிவுறுத்தியும் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார்கள் அவர். அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னால், இந்த ரயில்வே இதில் வந்து உள்ள தொழிலாளர்கள்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு, அதுவும் இந்த கொரோனா பேண்டமிக் இந்த காலத்தில் வந்து மிகவும் சிரமப்பட்டு ஒரு ஏற்பாட்டை வந்து ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இந்த தொழிலாளர்களை வெளியூர்களுக்கு அவங்களுடைய ஊர்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்காக, உங்களுடைய அரசியலுக்காக இதை வந்து கெடுத்து விடாதீர்கள், இந்த மாதிரி எல்லாம் சொல்லி கெடுக்காதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கார். இப்போ கிட்டத்தட்ட 115 ரயில்கள் இதில் திரும்புவதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் வந்து இன்றைக்கி வெளிமாநில தொழிலாளர்களை வந்து இன்றைக்கி ரயில்வே வந்து அவங்கவுங்க சொந்த இடத்துக்கு அனுப்பிச்சிருக்கு. ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தது யாரு அப்படின்னு சொன்னால், ரயில்வே ஒர்க்கர்ஸ் யூனியன்லேயே அதிக ஒர்க்கர்ஸை கொண்டிருக்கக்கூடிய யூனியன் தான் இன்றைக்கி இந்த லெட்டரை அனுப்பிச்சிருக்கு. ஆமாம். அப்படின்னு சொன்னால் 85% ஃபேரை ரயில்வே தான் பேர் பண்ணுது. இதை தவிர போகக்கூடிய ஆளுகளுக்கு வந்து சாப்பாடு தண்ணி இதுவும் ரயில்வே தான் கொடுக்கிறது. அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னு சொன்னால், சில சோஷியல் டிஸ்டன்சிங் நாம்ஸை கட்டுப்பட்டு ஆளுகளை ட்ரெயினில் ஏற்றி அனுப்புகிறாங்க. இதில் கூட சில இடங்களில் தகராறு நடக்குது, ரயில் பெட்டிக்குள்ளே இயங்கக்கூடிய செய்தியை பார்க்குறோம். அதெல்லாம் கூட ரயில்வே ஊழியர்கள் தான் சரி பண்ணி பிரச்சனை இல்லாமல் அவங்க ரிஸ்க் எடுத்து இந்த வேலையை செய்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது ஃப்ரண்ட்லைன் டிஃபென்ஸில் இருக்கக்கூடிய வாரியரில் இன்றைக்கி ரயில்வே ஊழியர்களும் இருக்கிறார்கள். அப்போ இந்த மாதிரி ஒரு வேலை செய்துக்கிட்டு இருக்கும்போது ரயில்வேக்கு எதிராக இப்படி ஒரு பொய்யை சொல், ஒரு அரசியலை செய்வதற்காக நீங்கள் வந்து ஒரு நல்ல சிஸ்டத்தை நீங்கள் வந்து உடைத்து விடாதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மைக்குமே இவர்களுக்குள்ள மனக்குமரல் இது. சோனியா காந்திக்கு இதெல்லாம் புரியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் ஆரம்பத்தில் பிஜேபி கவர்மெண்ட் ஒரு விஷயம் பண்ணியிருக்கணும்.
வரக்கூடிய இவர்கள் வெளிமாநில தொழிலாளர்களுக்குள்ள டிக்கெட்டு பணத்தை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் காங்கிரஸ் கட்சி அதை ஏற்றுக்கொள்ளும்னு சொன்ன உடனே வரவேத்து ஜேபி நட்டா பாரதிய ஜனதா கட்சி தலைவர் என்ன சொல்லியிருக்கணும்னா, என்னை பொறுத்தளவில் கிட்டத்தட்ட 5 கோடி மக்களுக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் இந்த கொரோனா பாதிப்பு காலத்தில் சாப்பாடு மட்டும் போட்டிருக்காங்க. ஏன்னா இந்த பிரச்சனை வந்த உடனே நட்டா ஒரு அறிவிப்பு சொன்னார், ஒவ்வொரு ஆளும் 5-5 பேருக்கு வைத்து 100 கோடி வாலண்டியர்ஸ் 5 கோடி பேருக்கு உணவு வழங்க வேண்டும்னு. அதில் வந்து பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் 5 கோடி பேருக்கு நாடு முழுக்க உணவு கொடுத்திருக்கிறார்கள்னு நம்ம பேப்பரில் அந்த செய்தியை பார்க்குறோம். காங்கிரஸ் இந்த நாட்டில் உள்ள அரசியல் கட்சி தானே, அதனால் பாரதிய ஜனதா கட்சி மக்களுக்கு உணவு கொடுக்கும்போது காங்கிரஸ் தாராளமாக இந்த சேவையை செய்யலாம், காங்கிரஸுக்கு இந்த பணத்தை கொடுத்தால் சந்தோஷமாக நாங்கள் வாங்கிக் கொள்கிறோம்னு அன்றைக்கி ரயில்வே அறிவித்து காங்கிரஸ் கட்சிகிட்ட இந்த பணத்தை வாங்கியிருந்தாச்சுன்னா இந்த நாட்டின் இந்த கொரோனா மீட்பு பணியில் காங்கிரஸுக்குள்ள பங்களிப்பும் இருந்திருக்கும். ஆனால் இதை வந்து 85% ரயில்வே இதை ஏற்றுக்கொண்டது அப்படின்னு சொல்லி சில மாநில அரசுகள் அவங்க பணம் கொடுத்து இந்த கஷ்டம் முடிவு காங்கிரஸ்லேருந்து இந்த பணத்தை வாங்கியிருந்தால் இந்த பிரச்சனை இவ்வளோ தூரம் விஸ்வரூபம் எடுத்திருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா காங்கிரஸ் கட்சிக்கு தான் பல சோர்ஸ்லெல்லாம் பணம் வருது. ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி தலைவர்களுக்கு கேஜிபி பணம் கொடுத்ததாக செய்தி கூட விக்கி லீக்ஸ் சமயத்துலலாம் நமக்கு வந்தது. அதனால் பல வெளிநாட்டவர்கள் மறை உலகத்தில் வாழக்கூடியவர்களெல்லாம் கொடுக்கக்கூடிய பணம் நல்ல விஷயத்துக்காக மக்களுக்கு செயல்படுவதில் தவறில்லை. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி 5 கோடி பேருக்கு சோறு போடும்போது 1-5 லட்சம் பேர் ரயில் டிக்கெட்டை காங்கிரஸ் எடுத்து கொடுத்துட்டு போட்டுமே. ஏன்னா கொரோனா பாதிப்புக்கு வந்து எல்லா மக்களும் பங்கெடுக்க வேண்டும் தான் பிரதமர் அழைத்திருக்கிறார். அப்போ இதில் காங்கிரஸ் கட்சியும் இதில் வந்து அவர் அழைப்பை ஏற்று அவர்களும் இதை செய்திருக்கலாம். ஆனால் அதை காங்கிரஸ் கட்சி செய்யலை. அப்போ காங்கிரஸ் கட்சியோட நோக்கம் என்னென்னா இந்த அறிவிப்பை வைத்து அரசியல் நடத்துவது தான். தாராளமாக மனசு வந்து இந்தாங்க எவ்வளோங்க செலவாச்சியதோ நான் கொடுத்துருக்குறேன்னு சோனியா காந்தி சொல்லியிருந்தாச்சுன்னா இதில் வந்து உண்மைக்குமே மைக்ரண்ட் லேபரர்ஸுக்கு மேலே சோனியா காந்திக்கு கரிசனம் இருக்குது. ஆனால் இந்த கரிசனம் அவருக்கு இல்லை, இது அரசியல் செய்வதற்கு மட்டும்தான் இந்த அறிக்கையை விட்டார் என்ற உண்மை தெரிந்த காரணத்தினால் இது எங்கள் ரயில்வே ஊழியர்களையும் கொச்சைப்படுத்துவதாக இருக்கிறதுன்னு இன்றைக்கி அவங்க ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. தொடர்ந்து இந்த அரசு எடுத்து வரும் ஒவ்வொரு முயற்சிக்கும் தடை கற்களை போடுவதில் தான் காங்கிரஸ் கவனமாக இருக்கிறதே தவிர ஒத்துழைத்து இந்த கொரோனாவுக்கு எதிரான போரில் ஈடுபடுவதற்கு காங்கிரஸ் தயாராக இல்லை. காங்கிரஸ் தலைவியின் மகன் ராகுல் காந்தி ரகுராம் ராஜன்ட்ட பேசும்போது ரகுராம் ராஜன் ஒரு அட்வைஸ் பண்ணார் ராகுல் காந்திக்கு. என்ன சொன்னார் அப்படின்னா இந்த மாதிரியான நேரத்தில் நாடு ஒன்றுபட்டு இருக்க வேண்டும்னு. ஸோ இவரே ஃபோன் பண்ணி யார்கிட்ட அட்வைஸ் கேட்டாரோ அவர் சொன்ன அட்வைஸையாவது காங்கிரஸ் கட்சி கேட்டதுன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் ஃபியூச்சரில் வராமல் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். குஜராத்தில் கொரோனா வைரஸ் பரவுவதற்கு காரணம் வந்து நமஸ்தே ட்ரம்ப் நிகழ்ச்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸினுடைய செய்தி தொடர்பாளர் அமித் சௌடா குற்றம் சாட்டுள்ளார். அதாவது குஜராத் செய்தி தொடர்பாளர் அதுக்கு பிஜேபி மறுப்பு தெரிவித்திருக்கார்கள். அவங்க சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து ஒரு அடிப்படையற்ற குற்றச்சாட்டு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்தா நமஸ்தே ட்ரம்ப் நிகழ்ச்சி நடந்தது வந்து பிப்ரவரி 24ஆம் தேதி. இந்த WHO உலக சுகாதார மையம் வந்து அவங்க சொன்னது கொரோனா தொற்று வந்து ஒரு பெருந்தொற்று அதாவது பேண்டமிக் அப்படின்னு அவங்க சொன்னது அறிவித்தது வந்து மார்ச் 11ஆம் தேதி. அதுபோல் குஜராத்தில் வந்து முதல் கொரோனா தொற்று உறுதியானது வந்து என்றைக்குன்னு பார்த்தோம்னா மார்ச் 20ஆம் தேதி. அப்போ ட்ரம்ப் நிகழ்ச்சி நடந்தது பிப்ரவரி 24ஆம் தேதி, முதல் தொற்று தெரிய வருவது மார்ச் 20ஆம் தேதி. ரெண்டுக்கு இடையில் கிட்டத்தட்ட 1 மாத இடைவெளி இருக்கிறது. அப்போ எப்படி இந்த நிகழ்ச்சி அதுக்கு காரணமாக முடியும்? அதனால் வந்து இவங்க வந்து எந்த ஒரு அடிப்படையும் இல்லாமல் அரசியல் லாபத்திற்காக இதை வந்து சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி சார்பில் சொல்லியிருக்கிறார்கள். காங்கிரஸ்ங்கிறது ஒரு பாரம்பரியம் உள்ள கட்சியாக பல வருஷங்களுக்கு முன்னாடி வரை இருந்தது உண்மைதான். கண்ணியமான தலைவர்கள் இருந்த ஒரு கட்சி காமராஜரை போல. ஆனால் காமராஜரே அந்த கட்சி தூர தள்ளி விட்டது. அப்போவே நம்ம தெரிஞ்சுக்கணும் காங்கிரஸோட தரம் எப்பிருந்து தாழத் தொடங்கியது. காமராஜ் நிஜலிங்கப்பா போன்ற தலைவர்களுக்கெல்லாம் அந்த கட்சியில் இடம் இல்லை என்ற நிலை எப்பொழுது ஏற்பட்டு விட்டதோ அன்னையிலிருந்து இந்த கட்சிக்குள்ள தேசத்துக்கும் இந்த கட்சிக்கு சம்பந்தம் இல்லை, ஒரு குடும்பத்துக்கும் இந்த கட்சிக்கும் தான் சம்பந்தம் என்பது உறுதியாகிவிட்டது. அதுக்கப்புறம் அது ஒரு ஃபேமிலியோட ப்ராப்பர்ட்டிங்க. அதனால் இந்த கட்சியோட அக்கறை என்பது தேசத்தின் மீது இல்லை, அந்த ஒரு குடும்பத்தின் மீது. அப்போ அந்த குடும்பத்தின் மீது ஏன் அக்கறை அப்படின்னு சொன்னால் அந்த குடும்பத்தின் பெயரை கொண்டு பல ஆள்கள் பொழைப்பு நடத்தி கொண்டிருக்கிறார்கள்.
ஸோ அந்த பொழப்பு நடத்துகிறவனுக்கு ஒரு காமன் ஐடென்டிட்டி வேணும், அதுக்கு அந்த குடும்பம். அந்த குடும்பம் பவரில் இருக்கிறதுக்கு அதுக்கு ஒரு செட்டப்பு வேணும், அது பார்ட்டி. இதுதான் காங்கிரஸ். இன்றைய காங்கிரஸை பற்றி ஒரே வரியில் சொல்லணும்னா இவ்வளவு தான் இந்த காங்கிரஸ் கட்சி. இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டு சொல்லியிருக்காங்க. இப்போது ஒரு வெளிநாட்டு அதிபர் நம்ம நாட்டுக்குள்ளே வரக்கூடிய ஒரு நிகழ்ச்சிக்கு மேலே இப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கும்போது, நாளைக்கு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு வெளியுறவுத்துறையோ இல்லைன்னா எதிர்கட்சிகளோ இல்லைன்னா ஆளுங்கட்சியோ இல்லைன்னா வெள்ளை மாளிகையோ இது காங்கிரஸ் கட்சியை எப்படி பார்க்கும்? அப்போ இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்போசிஷன் பார்ட்டி இவ்வளவு இர்ரெஸ்பான்சிபிளாக, இவ்வளவு ரெக்லெஸ்ஸாக, இவ்வளவு கீழ்த்தனமாக இருக்கே அப்படின்னு அவங்க நினைக்க மாட்டாங்களா? உனக்கு வந்து மானம் வெக்கம் எதுவும் கிடையாது. ஏன்னா உங்களோட நோக்கம் ஒரு குடும்பமும் அந்த குடும்பத்தை வைத்து சிலரும் சாப்பிடணுங்கிறது உங்கள் நோக்கம். ஆனால் ஒரு நாட்டின் எதிர்கட்சி அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி இப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விடக்கூடியதுங்கக்கூடியது எவ்வளவு கீழ்த்தரமான செயல் என்பதைத்தான் நம்ம இதிலிருந்து புரிஞ்சு கொள்ள முடிகிறது. தொடர்ந்து வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட், ராகுல் காந்தி ஆகட்டும் இல்லை சோனியா காந்தி ஆகட்டும், ஏற்கனவே ரயில்வே ஊழியர்கள் அனுப்பிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி சிஏஏ பிரச்சனை, சிஏஏ போராட்டத்தில் வந்து நீங்களெல்லாம் வீதிக்கு வந்து போராட வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து ராம்லீலா மைதானத்தில் இதே ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் தான் இலக்கி விடுறாங்க. அப்புறம் இதனால் உள்ளூர் முஸ்லீம்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு பார்லிமெண்ட்டு கேம்பஸுக்குள்ளே இதே காங்கிரஸ் கட்சி பேசுகிறது. 370 ஆர்டிக்கிளை நீக்கிற ஆச்சுன்னு சொன்னால் அது வந்து காஷ்மீரின் சுதந்திரத்தை கெடுத்தது அப்படின்னு சொல்லி ஒரு பட்டயம் வாங்கக்கூடியவங்களுக்கு ராகுல் காந்தி ஆதரவு தெரிவிக்கிறாரு. காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற தலைவராக இருக்கக்கூடிய ஒரு அதிர் ரஞ்சன் சௌத்ரி நான் பாகிஸ்தானி என்பதில் பெருமைப்படுகிறேன்கிறாரு. இம்ரான்கான்ட்டை கேட்டுப்படின்னு சொல்கிறாங்க சில காங்கிரஸ்காரர்கள். அப்போது இந்த கட்சி வந்து ஒவ்வொரு எதிர்கட்சி என்பதை விட ஒரு சாதாரண ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட். நம்ம ஊரில் இருக்கக்கூடிய இந்த லோஃபர் திருமுருகன் காந்தி இந்த சுந்தரவள்ளி ரேஞ்சுக்கு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி எந்த ஒரு ஆதாரம் இல்லாமல் பேசுறது, தரந்தாழ்த்தி பேசுறது இவ்வளவு கேவலமாக போய்விட்டது என்பதை நினைக்கும்போது ரொம்ப நம்ம அவமானப்பட வேண்டியிருக்கு. இப்படி ஒரு கட்சி இந்த நாட்டுக்கு எதிர்கட்சியாக இருக்கிறது என்பது வந்து ஒரு அவமானப்பட வேண்டிய விஷயமா நான் நினைக்கிறேன். ஆப்கானிஸ்தானில் காபூலில் உள்ள குருத்வாரா தாக்குதல் நடந்ததை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்த தாக்குதலில் வந்து லக்ஷர் இ தைபா, ஹக்கானி நெட்ஒர்க், இஸ்லாமிக் ஸ்டேட் ஆஃப் குரசான் ப்ராவின்ஸ் இவங்க எல்லாம் சேர்ந்து இணைந்து இந்த தாக்குதலை நடத்துள்ளதாக இப்போ தெரிய வந்திருக்கிறது. இதை தவிர இந்த மூன்று பயங்கரவாத அமைப்புகளும் ஆப்கானில் பல தாக்குதல்களை இணைந்து நடத்தியுள்ள செய்திகளும் இப்போ தெரிய வந்துள்ளது. இதை தவிர பாகிஸ்தானுடைய ஐஎஸ்ஐ அமைப்பும் இந்த அமைப்புகளோடு இணைந்து உள்ளதாக ஆப்கானினுடைய பாதுகாப்புத்துறை இப்போ தெரிவித்திருக்கிறார்கள். நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வர்றோம் இதில் என்ன அப்படின்னா, அனைத்து பயங்கரவாத அமைப்புகளும் இந்த பயங்கரவாத அமைப்புகள் கூட தேசத்துக்கு நம்ம நாட்டை பொறுத்தளவில் நம்ம இந்த நாட்டுக்கு எதிரான நக்சல் அமைப்புகளும் சில இடங்களில் மிஷினரி சார்ந்த சில அமைப்புகளும் சேர்ந்து இந்த மாதிரி கூட்டணி அமைத்து செயல்படுகின்றன எங்கக்கூடியது. இதுக்கு முன்னாடி வேறு பல செய்திகளில் நம்ம பார்த்துருக்கோம். இந்த செய்திகளுக்கு நம்ம ஏன் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா, காபூல் குருத்வாரால இந்த மாதிரி ஒரு தாக்குதல் நடத்தின உடனே நம்ம இந்தியாவுக்குள்ள என்ஐஏ நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அந்த வழக்கை விசாரிப்பதற்காக இங்கிருந்து ஒரு குழுவை ஆப்கானிஸ்தானுக்கு அனுப்பியது. இப்போ அந்த குழுவின் நடவடிக்கைகளும் இந்த ஒரு நெட்ஒர்க்கை பஸ்ட் பண்ணினதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இல்லை ஒரு முக்கியமான கமாண்டர் கூட இந்த விஷயத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறாருங்கக்கூடிய செய்தியும் வருது. அப்போ பாரதத்துக்கு எதிரான, பாரத பண்பாட்டை சார்ந்த மக்களுக்கு எதிரான தாக்குதல் எங்கு நடந்தாலும் அங்கு வரை அவர்களை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை ஏற்று செயல்படக்கூடிய அரசாக பாரத அரசாங்கம் மாறி இருக்கிறது என்பதைத்தான் இந்த செய்தி காட்டுகிறது. இந்த குருத்வாரா அட்டாக்கில் இந்த விஷயத்துக்காக வழக்கு பதிவு செய்ததில் என்ஐஏவும் ஒரு வழக்கு பதிவு செய்திருக்கிறது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இந்திய வம்சாவளியினர் எங்கு தாக்கப்பட்டாலும் அவர்களுக்கு குரல் கொடுக்கும் ஒரு வலிமையான நாடாக இன்று இந்தியா மாறியிருக்கிறது என்பதை இந்த செய்தியிலிருந்து நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும்.
அடுத்தது இந்த மாதிரியான அமைப்புகளை பற்றின ஒரு பட்டியல் சொல்கிறேங்க. 2005 சுனாமி வந்தது. இந்த சுனாமி வந்த நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த லஷ்கருக்குள்ள பல ஃப்ரண்டல் என்ஜிஓஸ் இவங்க வந்து மாலத்தீவில் அதிகமாக வேலை செய்தாங்க. இதன் விளைவு என்னாச்சுன்னா, மாலத்தீவு வந்து ஒரு பெரிய பயங்கரவாத முஸ்லீம் குழுக்கள்கிட்ட போய் மாட்டிக்கிச்சது. அதுக்கப்புறம் மாலத்தீவில் என்னென்ன விஷயங்கள் நடந்ததுன்னு தெரியும். மாலத்தீவிலிருந்து சிலர் வந்து இந்தியாவில் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் இஸ்ரேலி எம்பசியை தாக்குவதற்காக முயற்சி எடுத்தார்கள்ங்கக்கூடிய செய்தியெல்லாம் கூட நம்ம பார்த்தோம். அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த நெட்வொர்க் ஆஃப் முஸ்லீம் ஆர்கனைசேஷன்ஸ் எவ்வளவு ஆபத்தானது என்பதை ஆதாரபூர்வமாக இந்த குருத்வாரா விஷயத்தில் நம்ம நாட்டின் உதவியோடு இன்றைக்கி ஆப்கானிஸ்தான் இதை பஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கட்டத்தில் நம்ம இன்னொரு விஷயத்தை பார்க்கணும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தப்லீக் ஜமாத்தினர் திட்டமிட்டு செய்யும் தவறுகளை வெளியே பேசக்கூடாது என்பதற்காக பரேல்வி பிரிவை சார்ந்த முஸ்லீம்களும் சேர்ந்து முஸ்லீம்களுக்கு எதிராக கிரைம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி அரசாங்கத்துக்கு ஒரு கடிதம் ஒன்று கொடுத்தாங்க, நம்ம பார்த்தோம். அதே நேரத்தில் தப்லீகி ஜமாத்தும் தௌஹீத் ஜமாத்தும் வேற, ஆனால் இவர்களுக்கு எதிராக வரும்போது இவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து கொள்கிறார்கள். இப்போ கூட நிஜாமுதீன் மர்க்கஸில் இருக்கிறவங்களுக்கு விரைவில் இங்கே தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கிறது எஸ்டிபிஐ கட்சியை சார்ந்தவர்கள். அதனால இந்த நெட்வொர்க் ஆஃப் இஸ்லாமிக் ஆர்கனைசேஷன்ஸ் இவன்கிட்ட கேட்டால் நாங்கள் அப்படி கிடையாது தப்லீகி தான் அப்படி நான் யோக்கியம்மா, இன்னொருத்தன்ட்ட கேட்டால் நான் அப்படி இல்லை தௌஹீத்து தான் மோசம் நான் நல்லவன்னு இவன் சொல்லுவான். ஆனால் இவர்கள் அனைவரும் சந்தர்ப்பம் வரும்போது சேர்ந்து தான் செயல்படுகிறார்கள் என்பது ஒரு உதாரணம். இதை பற்றி நமக்கு அதிகம் தெரியாட்டால் கூட ஒருத்தருக்கு தெரியும், ஆனால் தெரிஞ்சாலும் அவர் சொல்ல மாட்டார் யாருன்னா, நம்ம கமலஹாசனுக்கு தெரியும். அவர் விஸ்வரூபம் ஜிர்மா எடுக்கும்போது இந்த எல்லா ஜமாத்தினரும் ஜமாத்து வித்தியாசம் இல்லாமல் எல்லாரும் தான் அவரை போய் மிரட்டினார்கள். மணிரத்னம் வீட்டில் குண்டெறிஞ்ச மாதிரி ஓம் வீட்லேயும் குண்டெறிவோன்னு சொன்ன உடனே கருணாநிதி கமலஹாசன் நடுநடுங்கி போனார் அப்படின்னு தௌஹீத் ஜமாத்துக்காரங்க சொன்னாங்க. அப்போ அந்த போன குரூப்பில் எல்லா ஜமாத்துக்காரர்களும் சேர்ந்து தான் இருந்தார்கள். அதனால் இன்றைக்கி ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய பயங்கரவாத சூழ்நிலை தான் தமிழகத்திலும் இருக்கிறது. ஆனால் ஆப்கானிஸ்தானில் நடந்ததை இந்திய என்ஐஏயால் வெளியே தைரியமாக சொல்ல முடிகிறது, அவர்கள் தலைவர்களை கைது செய்ய முடிகிறது. ஆனால் இந்த பயங்கரவாதத்தில் டைரக்டாக பாதிக்கப்பட்டதுக்கப்புறம் கூட ஒரு முழு கோழையாக இருக்கக்கூடிய கமலஹாசனுக்கு இந்த உண்மையை சொல்ல முடியவில்லை. அதனால் இந்த நாட்டில் ஆப்கானிஸ்தானில் தாலிபானுக்குள்ள துப்பாக்கிக்கு பயந்து இருக்கக்கூடிய மக்கள் அவர்கள் கூட தைரியமாக போராட முன் வருகிறார்கள். இன்றைக்கி நம்ம அரசுக்கு உதவி செய்கிறாங்க ப்ரோபுலெல்லாம். ஆனால் இதே மாதிரி இப்படி எனக்கு ஒரு சம்பவம் நடந்ததுன்னு கமலஹாசன் ஒரு நாள் கூட ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட்டு கூட கொடுக்கல. அப்போது தாலிபான் முஸ்லீம் டெரருக்கு கூட பயப்படாமல் ஆப்கானிஸ்தான்காரர்கள் செயல்படுகிறார்கள், இந்திய முஸ்லீம்கள் டெரருக்கு பயந்து கமலஹாசன் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதைத்தான் இந்த செய்தி நமக்கு மேலும் வெளிச்சம் போட்டு காட்டுவதாக நான் நினைக்கிறேன். நன்றி சார். வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். குறைஞ்சபட்சம் 20 நொடிகளாவது சோப்பு போட்டு கைகளை கழுவுறத உறுதி செய்யுங்க. நீங்க முழுமையான வைரஸ் நாசினியை பயன்படுத்துறத உறுதி செய்யுங்க. அது சோப்பு.